அதிநவீன தகவல் தொடர்பு சேவைக்காக ஜிசாட் 29 என்ற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மைய ஏவுதளத்திலிருந்து GSLV மார்க் 3D2 ராக்கெட் உதவியுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது. 29 செயற்கைக்கோள் நாடு முழுவதும் அதிநவீன தகவல் தொடர்பு சேவையை மேம்படுத்த முக்கிய பங்காற்றும். 400 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள். இதனிடையே ஜிசாட் 29 வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்கான பெருமை அனைத்து விஞ்ஞானிகளையும் சாரும் என இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்தார். அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை அனுப்பும் திறனை இந்தியா பெற்றுவிட்டதாக கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள கஜா புயல் வியாழனன்று பாம்பன் கடலூர் இடையே கரையை கடக்கிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரியில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர், நாகை, திருவாரூர் உட்பட 6 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். தற்பொழுது நாங்கெல்லாம் இந்த சைக்ளோன் ஷெல்டர்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது தவிர கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசால் இங்கே 3 நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோட டீம்ஸ் அனுப்பப்பட்டுள்ளன. ஒவ்வொரு டீம்ல 25 பேர் வந்து ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஸ்பெஷல் டிசாஸ்டர் ட்ரெயின் வந்து பர்சனல் வந்து இங்கே இருக்கிறார்கள். ரஃபேல் போர் விமான முறைகேடு வழக்கு நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. விமானப்படை அதிகாரிகள் அனில் கோல்சா, சௌத்ரி ஆகியோர் ஆஜராகி ரஃபேல் குறித்து நீதிபதிகள் கேள்விகளுக்கு பதிலளித்தனர். 5 மணி நேரம் விசாரணை நடந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது சுப்ரீம் கோர்ட். சபரிமலைக்கு எல்லா வயது பெண்களும் போகலாம் என வழங்கிய தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்காவிட்டாலும் சீராய்வு மனுவை விசாரிக்க சம்மதித்ததே வெற்றியை நோக்கிய முதல் படிதான் என்று ஐயப்ப பக்தர்கள் நம்புகின்றனர். எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுல ஓபன் கோர்ட்ல இன்னும் ஒரு படி மேலே போய் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் இந்த நீதிபதிகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார். 10 வயதிலிருந்து 50 வயதிற்குள்ளவர்கள் செல்லலாம் என்று தீர்ப்பு வழங்கியதற்கு தடை உத்தரவு தரவில்லை. அதனால் இதை நாம் நிவாரணம் என்று என்னை போன்ற பக்தர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அன்று தடை உத்தரவு வந்து கேரளா பப்ளிக் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் 3B அந்த செக்ஷனில் எடுத்துட்டு தான் அந்த தடை உத்தரவை எல்லோரும் செல்லலாம், பெண்கள் 10 வயதிலிருந்து 50 வயதிற்குள்ளவர்கள் கோயிலுக்குள் சபரிமலை கோயிலுக்கு செல்லலாம் என்று தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம். ஆனால் இன்றைய ரிவ்யூ பெட்டிஷனில் இவர்கள் சீராய்வு மனுவில் அவர்கள் பெட்டிஷன் மிக முக்கியமாக என்ன சொல்லப்பட்டது என்றால் இந்த சபரிமலை வந்து டிராவன்கோர் தேவசவம் போர்ட் அந்த ஆக்டில் தான் வரும். அது அதில் 6C என்று ஒரு செக்ஷன் உள்ளது, 6C என்று ஒரு விதி உள்ளது. அந்த 6C படி அதுக்கு தடை உத்தரவு வழங்கவில்லை, அதன்படி தான் அது வழங்கியிருக்க வேண்டும். அதனால் இந்த 6C செக்ஷனை வச்சு 10 வயதிலிருந்து 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலை கோவிலுக்குள் நுழைய முடியாது. அந்த 6C செக்ஷன் அதை தான் இன்றைக்கு சீராய்வு மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனிதன் இயற்றிய சட்டங்கள் 2ம் பட்சம் இந்த ஐயப்பன் ஆர் எந்த கடவுளாக இருக்கட்டும் எந்தெந்த அந்தந்த கோயில்களுக்கு என்று ஆகம விதிகள் உள்ளன. அதுதான் முக்கியம் எங்களுக்கு. எழுதப்படாத சட்டம் அதுதான் எங்களுக்கு முக்கியம். இப்போ ஆட்டுக்கால் பகவதி நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம், ஆட்டுக்கால் பகவதியில் ஆண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்காக இன்று ஆண்கள் டிஸ்கிரிமினேஷன் கேஸ் போடுறாங்களா எங்கேயாவது? அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க நிறைய கோயில்களில் ஒரு பெண் திருமணமாகி சென்று விட்டால் அவர்கள் வீட்டு குலதெய்வ கோயிலுக்குள் அவர்கள் போக முடியாது. அதை வந்து டிஸ்கிரிமினேஷன் எந்த பொண்ணுமே எடுத்துக்கிறது இல்லாத. இதுதான் வழக்கம், இதுதான் பாரம்பரியம் என்று நமது பாரம்பரியத்தை மதிக்கும் மனப்பக்குவம் வர வேண்டும். அதிமுக தலைமை அலுவலகத்தில் பிப்ரவரி 24ம் தேதி ஜெயலலிதாவின் சிலை திறக்கப்பட்டது.
அது ஜெயலலிதா முகமல்ல என்று பிரச்சினை எழுந்தது. இதையடுத்து புதிய சிலை வடிவமைக்கப்பட்டது. 8 அடி உயரத்தில் 800 கிலோ எடையில் உருவாக்கப்பட்ட அந்த சிலையை முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் புதனன்று திறந்து வைத்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான கொடியேற்றம் புதனன்று நடந்தது. அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பஞ்சமூர்த்திகளும் 72 அடி உயரமுள்ள சுவாமி தங்கக்கொடி மரம் முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது.